பிபின் ரூம்லேருந்து கிளம்பிட்டேங்க, வெக்கேட் பண்ணியாச்சு. கடைசியாக ஒரு தடவை சிவனை பார்த்துட்டு போயிடலாமே அப்படின்ட்டு தாங்க வந்தேன். சாமி ஒரு தடவை பார்த்துட்டு அப்படியே ஜோக் ஃபால்ஸ் போகலாங்க. மீதிலாம் போக போக லாக் பண்ணுறேங்க. அங்கே பாருங்கள், நம்ம சிவன் அங்கே தான் இருக்கார். இவரை பார்க்க தானே இவ்வளோ தூரம் வந்தோம். ஓகே பிபின், நான் மீதி ஜோக் ஃபால்ஸ் போகும்போது கண்டினியூ பண்ணுறேன். பிபின், இந்த கடலையும் அப்புறம் அந்த சிவனையும் கண்டிப்பாக நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேங்க. சூப்பரான இடங்க ஆனால் உண்மையாலுமே இது இல்லைண்ணா. வேணாம் பிபி, இந்த இடம் பாருங்களேன், ஃபுல்லாகவே மேகம் தாங்க. மிஸ்டாக மேகமான்னு தெரியல, ஆனால் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. ரோடே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி தான் தெரியுதுங்க, ஆனால் வீடியோவில் பார்க்க எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஆனால் நல்லா இருக்குங்க, அப்படியே ஜாலியாக போய்கிட்டே இருக்க வேண்டியதான் பொறுமையாக. ஏன்னா ஜோக் ஃபால்ஸு எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரியல. நாம் வேறு 6 மணிக்கே கிளம்பிட்டோம். எனக்கு தெரிஞ்சு நம்ம இன்னும் ஒரு 1.5 மணி நேரத்தில் இல்லை 2 மணி நேரத்தில் போயிடலாம் ஜோக் ஃபால்ஸ். இங்கே எதுவும் பிரேக் எடுத்துகிட்டு டீ பிரேக் இந்த மாதிரி எதுவும் எடுத்துகிட்டு அப்படி பொறுமையாக போகலாங்க, சரியாக போயிடும். டிபின், மழை பயங்கரமாக வந்துட்டுருக்குங்க, அதனால தான் நின்றுட்டோம். நம்ம அங்கே கோயிலேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் கூட வரலைங்க, அதுக்குள்ளே மழை வேறு பயங்கரமாக வருது. என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க, பார்க்கலாம் மழை நின்றுக்கு அப்புறம் கிளம்பிடலாங்க. பிபின், இந்த இடத்த பாருங்கள் பிபின், வேறு லெவலில் இருக்குது, ஃபுல்லாக தண்ணி தாங்க. பிபின், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிகமாக கடை எதுவும் இருக்காது, ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு தான் கடைங்களாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காட்டுக்குள்ளே தாங்க போவோம். அதனால தான் இப்போயே சாப்பிட்டாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 7:48 தான் ஆகுது, இப்போயே சாப்பிட்டுட்டேன். ஏன்னா அப்புறம் அங்கே போயிட்டு எதுவும் ஹோட்டலில் என்னங்க பண்ணுறது, அதனால் இங்கேயே சாப்பிட்டாச்சு. தண்ணி எதுக்கு இருக்கட்டுமேனு ஒரு பாட்டில் வாங்கி பேக்லேயும் வச்சுட்டேங்க. அப்படியே ஜாலியாக போக வேண்டியதுதான். இதுக்கு மேலே கிளைமேட் தான் ஒரு மாதிரி மழை வர மாதிரி இருக்குது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பார்த்து போயிடணுங்க. இன்னும் ஜோக் ஃபால்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 60 கிலோமீட்டர் இருக்குது. பிபின், நம்ம சொன்ன மாதிரி தாங்க, இதுக்கு மேலெலாம் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும், ஃபாரஸ்ட் மாதிரி தான். கொஞ்சம் அப்படியே ஜாலியாக ரசிச்சுக்கிட்டு அப்படியே ஜாலியாக போயிடலாங்க. இங்கே பாருங்களேன், நம்ம ஊரில் ஹில்ஸ்லலாம் இந்தமாரி ரோடெலாம் போட்டிருக்க மாட்டாங்க, ஒரு சிங்கிள் ரோடு தான் போட்டிருப்பாங்க. இவங்க டபுள் டபுள் ரோடாக போட்டு வச்சுருக்காங்க. பிபின், இந்த இடம் பாருங்களேன், தண்ணி ரொம்ப பச்சையாக இருக்குங்க, அப்படியே ரொம்ப க்ரீனிஷாக இருக்குது, வேறு மாதிரி இருக்குங்க. அண்ணா எவ்வளோ தினம் வரும், என்னடா வழுக்குதுங்க. ஓகே பிபின், அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். பிபின், இன்னமும் போயிட்டு தாங்க இருக்கோம், ஆனால் கிளைமேட் நல்லா இருக்குது. ரோட்டில் தாங்க நாய் ஆனால் நிறையா இருக்குது, அதை நினச்சது தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. அதனால தாங்க கொஞ்சம் பொறுமையாக போயிட்டுருக்கேன், குறுக்கில் வந்து கீழே கீழே விழுந்தோம்னா அப்புறம் அவ்வளோதான். அதனால தாங்க கொஞ்சம் அப்படியே பொறுமையாக போயிட்டுருக்கேன். பிபின், அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பாலம், இந்த பாலத்தில் போய் பார்த்துட்டு வரலாங்க எப்படி இருக்குன்ட்டு. பாலத்துக்கு போகிற வழி எங்கே இருக்குன்னு தெரியலையே. இங்கே தாங்க இருக்குது வழி. பாலத்தில் பைக்கில் போகலாமா என்னன்னு தெரியலைங்க. பிபின், பாலத்து மேலே தாங்க இருக்கும், பாலத்துலேயே பைக் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கோங்க. வேற மாதிரி இருக்குங்க பாலம் ஆனால் மேலும். பா, எவ்வளோ பெரிய பாலங்க. இந்தமாதிரி பாலத்தில் நான் பைக்கே ஓட்டினதில்லை இது வரைக்கும். எல்லாமே புது புது அதாவது விஷயமா இருக்குங்க இந்த ரைடில். நான் பண்ணாததெல்லாம் இந்த ரைடில் நிறையா பண்ணியிருக்கேன் நான். ஐயோயோ, அப்பா கிராஸ் ஆக முடியுது, ஆனால் கொஞ்சமாக வலுக்குதுங்க. இருங்க, நம்ம பைக் அந்தாண்டி நிப்பாட்டிட்டு வரலாங்க நடந்து.
பிபின், இந்த இது செமையாக இருக்குங்கண்ணா. இது என்னது பாலம்னு சொல்லுவாங்களா, இல்லை என்னது பாலம் தான் நினைக்கிறேன். நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குங்கண்ணா. ஃபோட்டோ ஷூட்டுக்கெலாம் வேறு மாதிரி இருக்கும்ண்ணா. அவ்வளோதாங்க, இந்த பாலத்தில் நின்று கொஞ்சமாக ஃபோட்டோலாம் எடுத்தாச்சுங்க. எடுத்துகிட்டு அப்படியே ஜாலியாக கிளம்பலாம். இந்த பொண்ணுங்க தான் பிபி நம்ம பைக்கை பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஓ மை காட், ஓகே பிபின் அவ்வளோ ஜோக் ஃபால்ஸ் போகலாம். எடுத்தார சொன்ன அவர் அதுதான் எடுத்துகிட்ருக்காரு. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. அவ்வளோதான் பிபின், கிளம்பலாம். ஃபோனு இருங்க பிபின், ஃபோன் எடுத்து மொபைல் ஹோட்டலில் மாட்டிட்டு கிளம்பிடலாம். பிபின், இந்த ஜோக் ஃபால்ஸ் போகிற வழியில் இந்த ஃபாரஸ்ட்டில் தாங்க இருக்கும். ஃபாரஸ்ட்டு வேறு மாதிரி இருக்குங்க. ஆனால் முடியாலும் இப்போ ரொம்ப ஜில்லுன்னு இருக்குங்க கிளைமேட். ஆனால் இடம் பாருங்களேன், அப்படியே சூப்பராக இருக்குங்க. இதில் எங்கேயோ இந்த கருப்பு கலரில் ஒரு குரங்கு இருக்குமே, அந்த மாதிரி ஒரு குரங்கு இருக்குன்னாங்க. நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், எங்கேயுமே காணுங்க. பார்க்கலாம், போகிறதுக்குள்ளே அந்த குரங்கு கண்ணில் படுதான்ட்டு. நம்ம ஊரில் இருக்க மாதிரி தான் குரங்கு இருக்குது. இங்கே பாருங்க பிபின், ஃபுல்லாக மேகம் மறைச்சிருச்சு. வா, பனியா? பனி தான் நினைக்கிறேன், மேகமாக இருக்காது, ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். வா, எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப ஜில்லுன்னு இருக்குங்க கிளைமேட்டு. இப்போ தாங்க ஹில்ஸ் ஏறவே ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ தான் ஹில்ஸே மேலே ஏறிட்டுருக்கோம் ஜோக் ஃபால்ஸுக்கு. இன்னும் 20 கிலோமீட்டர் இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே ஜாலியாக போய்கிட்டே இருக்கலாங்க. ஃபாரஸ்ட்டு நல்லாயிருக்கு, அப்படியே சுற்றி பார்த்துட்டு பொறுமையாக போய்கிட்டே இருக்கலாம். அனிமல் கிராசிங்லாம் இருக்குன்னுலாம் போட்டு வச்சுருக்காங்க, ஆனால் ஒரு அனிமலும் வர மாட்டேங்குதுங்க. ஏதோ ஒன்றாவது கிராஸ் ஆனால் பார்த்துட்டு போகலாம்னு பார்த்தா. பின் ரோடு தாங்க ரொம்ப வெட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈரமாக இருக்குன்ட்டு ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக போகணுங்க இந்த மாதிரி இதில். ஏன்னா நம்ம டேர்ன் பண்ணக்குள்ளே விழுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துல, அதனால் பொறுமையாக தாங்க போகணும். இன்னும் 9.8 கிலோமீட்டர் இருக்குங்க போகிறதுக்கு. பிபின், இப்போ பாருங்கள் சுத்தமாக தெரியல. தூரத்துலேருந்து அந்த லாரி லைட்டு போட்டு வந்ததுனால தாங்க தெரிஞ்சுது, இல்லைன்னா சுத்தமாக தெரியாது. இந்த மாதிரி இடத்துக்கு தாங்க அசர்ட் யூஸ் பண்ணணும் நம்ம. இதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா ஒயிட் லைட்டாக இருந்தால் இந்த ஃபாக்ல அவ்வளோ தெரியாதுங்க ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு. நாம் இந்த மாதிரி அசாரு இல்லைன்னா எல்லோ கலர் லைட் இருந்தால் பிரச்சனை இல்லைங்க, நல்லா தெரியும். அப்பா இங்கே பாருங்கள் பிபின் எப்படி இருக்குன்னு, ஸ்னோ ஃபுல்லாகவே அப்படியே ஒரு மிஸ்ட்டுங்க, ஃபுல்லாகவே தான். ஆப்போசிட்ல இருந்து வந்து அவ்வளோக்கா தெரியவே தெரியாது. பாருங்க போக போக அப்படி ஃபுல்லாக அதிகமாகவே ஆகிட்டுருக்கு. அவ்வளோதாங்க, வந்துட்டோம் ஜோக் ஃபால்ஸு. இங்கே தான் பைக் நிப்பாட்டிட்டு உள்ளார போகணும்னு நினைக்கிறேன் பிபின். ஓகே பிபின், நான் பைக் நிப்பாட்டிட்டு உள்ளே போய் காட்டுறேன். பிபின், வண்டி அங்கே தான் பார்க் பண்ணிட்டோம். அங்கேயே பார்க் பண்ணிவிட்டு, இது என்ன, அது ஹோட்டலாக இருக்குமோ என்னன்னு தெரியலைங்க. ஆனால் ஃபால்ஸ் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது,
சீக்கிரமாக போனுங்க கீழே போய் பார்க்கலாம், ஃபால்ஸ் பார்க்கலாம். விபின் அங்கே பாருங்க, அதாங்க ஜோக் ஃபால்ஸு, வேற மாதிரி இருக்குங்க. ஆனால் ஃபுல்லாக மிஸ்டுங்க, ஃபுல்லாகவே மிஸ்டாக தான் இருக்குது. அங்கே பாருங்கள், முன்ன தெரிஞ்சிச்சு அந்த ஃபால்ஸ், இப்போ இன்னும் சுத்தமாக தெரியலைங்க. இருங்க கீழே என்ன போகலாம் நினைக்கிறேன், போய் பார்க்கலாம். விபின் அங்கே பாருங்கள், தண்ணி எங்கேருந்து வந்துட்டுருக்குன்னு, வேற மாதிரி இருக்குங்க அண்ணா ஃபால்ஸு. பா மிஸ்டாக வந்துருச்சு திரும்ப. அந்தாண்ட பாருங்க நல்லாயிருக்கு. விபின் எங்கெங்கே நான் பாட்டு காட்டுக்குள்ளே புகுந்து போயிட்டுருக்கேங்க, ஏதோ ஒரு வியூ பார்க்க முடியுமா அப்படிங்கிறதுக்காக தான் உள்ளே போயிட்டுருக்கேங்க. பார்க்கலாம், இது வழியாக போனால் எதுவும் பார்க்க முடியுமா என்னென்னு தெரியலைங்க. கீழே போய் பார்க்கலாம் எதுவும் இருக்குமா அப்படின்ட்டு. பாருங்கள் வழி எப்படி போகுதுன்னு. இருங்க இன்னும் வேற எங்கேயாவது போயிட்டு நல்லா காட்டுறேங்க. வழி இப்படியே தாங்க போகுது, அவ்வளோதான் வந்துட்டேன் நினைக்கிறேன். இருங்க என்ன கிட்டால போய் காட்டுறேன், அவ்வளோதான் இங்கே கீழே வந்துட்டோம். இன்னும் நல்லா வியூவில் போய் காட்டுறேன், இருங்க. இப்பின் அந்தாண்ட தண்ணி இருக்குங்க, அந்தாண்ட இருந்து இங்கே வந்து ஊற்றி அங்கே இருந்து ஒரு ஃபால்ஸ் வருது, இந்தாண்ட சைடு இருந்து ஒரு ஃபால்ஸ் வருது, எல்லாம் கீழே தாங்க போகுது. பிபின் இங்கே பாருங்க, இந்த ஃபால்ஸ் தாங்க அப்படி கீழே ஊற்றுது. அந்தாண்டெல்லாம் நிறைய இருக்குது, ஆனால் பயமாக இருக்குங்க இங்கிருந்து பார்க்க. விபின் இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு மிஸ்டெல்லாம் போயிடுச்சு, ஆனால் இங்கே நிற்கக்கூடாதாங்க, இங்கே வந்து ரிஸ்ட்ரிக்டடாக, அதனால் நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. விபின் இங்கேருந்து கிளம்பலாம், ஆனால் வேறு மாதிரி இருக்குங்க ஃபால்ஸ் உண்மையாலுமே. மறக்காமல் வந்து பார்க்கலாம் ஜோக் ஃபால்ஸ்லாம். ஓகே பிபின், ரிட்டன் மேலே தான் ஏறிட்டுருக்கோம், ஏன்னா இங்கே யாரும் வரக்கூடாதுன்னு சொன்னாங்கங்க, அதனால் சீக்கிரமாக யாருக்கும் தெரியாமல் மேலே போயிடலாங்க, இல்லைன்னா பிரச்சனை தானோ. ஓகே பிபின் நான் மேலே போயிட்டு மீதியெல்லாம் மோட லாக் பண்ணுறேங்க. பிபின் போக போக மிஸ்ட் அதிகமாகிக்கிட்டே இருக்குங்க, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அந்தாண்ட வரது வண்டியெலாம். பிபின் இங்கே பாருங்கள், இந்த சைடும் ஜோக் ஃபால்ஸ் போகிறது தான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அங்கே பாருங்கள், வெல்கம் டு ஜோக் ஃபால்ஸ்னு போட்டிருக்கு. பிபின் பார்க்கலாம் இந்த சைடு ஏதோ ஒன்று கீழே இறங்க முடியுமான்னு பார்க்கலாம். பிபின் கீழே இறங்கிட்டு மேலே ஏறுறதெல்லாம் பயங்கரமாக கஷ்டம்தான், இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். பிபின் வேர்ல்டு ஃபேமஸ் ஜோக் ஃபால்ஸ் தாங்க. பிபின் இது இன்னொரு வழிங்க ஜோக் ஃபால்ஸ் பார்க்குறதுக்கு, பைக் வந்து நாங்கள் பார்க் பண்ணிட்டோம், பார்க் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட்க்கு தாங்க போயிட்டுருக்கோம். பைக்குக்கு பார்த்தீங்கன்னா 20 ரூபா, நமக்கு பார்த்தீங்கன்னா 10 ரூபா தாங்க. அந்தாண்ட பார்த்ததோடு இந்தாண்ட நல்லாயிருக்குமான்னு பார்க்கலாங்க. இப்போ இந்த சைட் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குங்க, இதே கீழே விட்டுட்டுருப்பாங்களாட்டிருக்கு, இப்போ தாங்க விடுறதில்ல. அங்கே பாருங்கள் வழி இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கிறதுனால யாரையும் கீழே விடலையாமா, இல்லைன்னா அங்கே கீழே போனாங்க அந்த ஃபால்ஸ் கிட்டாலேயே போகலாம். செம்மையாக இருக்குங்க அந்த ஃபால்ஸு. பிபின் அங்கே ரெண்டு பேர் போகிறாங்களே, ப்ளூ டிஷர்ட் அண்ட் ரெட் டிஷர்ட், அவங்க தாங்க நம்ம கூட எவ்வளோ நேரம் பேசிக்கிட்டே இருந்தாங்க. 650 கிலோமீட்டர் தனியாகவே வந்தீங்களா அப்படி இப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஓகே பிபின் நம்ம கிளம்பலாம், போகிற வழியில் இன்னொரு ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது, அதை பார்க்கலான்னு யோசிச்சுட்ருக்கேங்க. யோ அப்படியே பார்த்துட்டு அப்படியே போக வேண்டியதுதான். ஓகே பிபின் பார்க்கலாம். பிபின்
இவங்க எங்கள் கூடயே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. பட் நாம் வேறு பிளேஸ் போகிறோம், அவங்க வந்து இந்த சைட் போகிறாங்களாட்டிருக்கு, இந்த கோவா சைடு இந்தமாரி சைட் போகிறாங்களாட்டிருக்கு பிபின். அதனால் நம்ம கொஞ்சம் தூரம் வரைக்கும் நம்ம கூட வருவாங்க, அதுக்கப்புறம் நம்ம இப்படி போயிடுவோம், அவங்க அந்த சைட் போயிடுவாங்க. பிபின் அவ்வளோதாங்க, நம்ம ரிட்டர்ன் இப்போ வீட்டுக்கு தான் போக போகிறோம். ஆனால் என்ன, சிக்மங்களூர் போயிட்டு போகலாமா இல்லை அப்படியே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கேங்க. நான் இங்கேருந்து ஒரு 80 கிலோமீட்டர் போனால் ஹைவேஸு, அங்கே போனால் தாங்க எதாக இருந்தாலும் தெரியும். அங்கே போயிட்டேன், எதாக இருந்தாலும் சொல்கிறேங்க. பிபின் இன்னமும் நம்ம அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தாங்க இருக்கும், அந்த 80 கிலோமீட்டர்னு சொன்ன இல்லைங்களா, அங்கேயே தாங்க இருக்கும். இந்த ஃபாரஸ்ட் ஆனால் உண்மையாலுமே வேறு லெவலில் இருக்குதுங்க, காடான உண்மையாலுமே நல்லாயிருக்கு. நம்ம இந்த ஜோக் ஃபால்ஸ் வழியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 80 கிலோமீட்டர் போனால் நேஷனல் ஹைவேஸ் வரும்னு சொன்னோம் இல்லைங்க, இந்த காடு வேறு லெவலில் இருக்குங்க. ஆனால் உண்மையாலுமே என்னால் ஃபுல்லாக காட்ட முடியல, ஏன்னா நம்ம கோப்ரோவில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அவ்வளோதாங்க முடிய போகுது. நம்ம கொண்டு வந்த ஃபோனும் பார்த்தீங்கன்னா, ஒன் ப்ளஸ் ஃபோனும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு. நான் 14 தாங்க வீட்டுக்கு போகிறது காரணமாக தாங்க, ரெண்டுமே ஃபுல்லாகிடுச்சு, என்கிட்ட வேறு எதுவுமே இல்லை. நாம் அடுத்த தடவை இதை விட பெரிய ரைடாக பண்ணுவோங்க, அப்போ பார்த்தீங்கன்னா லேப்டாப் ஹார்ட் டிஸ்க் கண்டிப்பாக அது ரெண்டும் வாங்கிடணுங்க. நம்ம வாங்க அந்தளவுக்கு காசு இல்லை, இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இல்லை வேறு யார்ட்ட ஏதாவது வாங்கிட்டு வந்துடணுங்க அடுத்த தடவைலாம். இங்கேயும் பெரிய இது மாதிரி போயிட்டுருக்குங்க, பெரிய இது மாதிரி இல்லை, இது ஒரு பெரிய ஏரி மாதிரி. என்னடா அது ரோடு இப்படி இருக்கு, இது என்னன்னே தெரியலிங்க. பாருங்க இவ்வளோ நீளமாக இருக்கு, என்னவா இருக்கும் தெரியல, ஏதோ இருக்கும். நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு இன்னும் ஒரு 433 கிலோமீட்டர் இருக்குங்க. இடமே ஆனால் சூப்பராக இருக்கு. நம்ம இப்போ எப்படி போக போகிறோன்னா, பெங்களூர் போயிட்டு பெங்களூர்லேருந்து ஒசூர், ஒசூர் டு அப்படியே நம்ம ஊர் போக போகிறோங்க. இன்னும் ஒசூருக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 150 கிலோமீட்டர் தாங்க இருக்குது, அவ்வளோதான், அழகாக போயிடலாம். பிபின் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் தாங்க இருக்கோம். பெங்களூர் விட்டு வெளியவே போக முடியலைங்க, எவ்வளோ நேரம் டிராஃபிக்லேயே மாட்டிக்கிட்டு இருக்கேன் நான். ஒரு கொஞ்சம் தூரம் போனாவே டிராஃபிக் திரும்ப ஆரம்பிச்சிருதுங்க. பெங்களூரில் பாருங்க எவ்வளோ டிராஃபிக்னு, கீழே பாருங்க பிபின் எவ்வளோ டிராஃபிக் ஆகுதுன்னு. பிஸி சிட்டி பட் பசி சிட்டிசன். பிபின் இந்த வசனம் இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குங்க, அதுக்கு தான் போகணும். நான் எவ்வளோ போகிறது, பிபின் அவ்வளோதாங்க, ஒசூர்லாம் தாண்டி வந்துட்டோம், பசிக்குதுங்க, எங்கேயாவது சாப்பிட்டுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஊத்தங்கரைக்கு போகலான்ட்டு இருக்குங்க. ஊத்தங்கரையில் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா வீட்டு இருக்குது, அங்கே போய் நைட்டு போய் ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் கிளம்பி போகலான்ட்டுருக்கேன் பிபின். ஓகே பிபின், இந்த கர்நாடகா ட்ரிப்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க பிபின், நம்ம இன்னும் பெருசாக வீடியோ பண்ணலாம். நான் நினச்ச அளவுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்கன்னா டக்குன்னு ஒரு பெரிய வீடியோ ஒன்று, அதாவது பெரிய ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணி போகலான்ட்டுருக்கேங்க. ஓகே பிபின், இந்த வீடியோவை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நம்ம கர்நாடகா ட்ரிப் வீடியோலாம் மறக்காமல் எல்லா வீடியோவுமே செக் பண்ணிக்கோங்க பிபின். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பிபின், டாடா பை பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.